அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றல்வட்டுமாக. செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பது மரம் வளர்ப்போம் நலம் பெறுவோம். ஏன் இந்த செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் மரம் நட்டுவது தொடர்பாக நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், இன்றைய தமிழகத்திலும் அதுபோன்று நாட்டினுடைய பல பகுதிகளிலும் சாலைகள் விரிவாக்கம், அதுபோன்று சின்ன ஊர்களெல்லாம் பெரிய பெரிய ஊர்களாக வளர்ச்சி பெறுவது, காடுகளெல்லாம் அழிக்கப்பட்டு அங்கே குடியிருப்புகளும் வணிக நிறுவனங்களும் மக்களுக்கு தேவையான உள்கட்டமைப்புகள் போன்ற அடிப்படை வசதிகளெல்லாம் செய்யப்படுவதின் காரணத்தினால் அந்த பகுதிகளிலே மரங்களெல்லாம் அழிக்கப்பட்டு வருகின்றன. ஒரு காலகட்டத்திலே மக்கள் எல்லாம் ஒரு ஊரிலிருந்து ஒரு ஊருக்கு செல்கின்ற போது, சாலைகளிலே பயணிக்கின்ற பொழுது, பேருந்துகளிலே செல்கின்ற பொழுது, இரண்டு பக்கமும் நாம் எந்த ஊரை நோக்கி செல்கின்றோமோ அந்த ஊருக்காக பேருந்தினுடைய ஜன்னல் பகுதியிலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால், இரண்டு பகுதிகளிலும் ஆலமரங்கள் என்ன, அத்தி மரங்கள் என்ன, புளிய மரங்கள் என்ன, வேம்பு மரங்கள் என்ன, இப்படியாக சாலை முழுவதும் மரங்கள் ஆக்கிரமித்து கொடைபோல் நாம் எந்த ஊருக்கு செல்கின்றோமோ அதுவரையிலும் நமக்கு நிழல் தரக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அப்போதெல்லாம் மக்கள் வாகனங்களிலே செல்வது ரொம்பவும் அரிதான ஒன்றாக இருந்தது. அதிகமான அவர்களை சைக்கிளிலே பயணப்பட்டு கொண்டிருந்தார்கள். பிறகு இருசக்கர வாகனங்கள், அதுக்கு பிறகு நான்கு சக்கர வாகனம், இப்போது பேருந்துகள், அதிநவீன வசதிகள் கொண்ட வாகனங்கள் எல்லாம் இன்றைக்கு பல்கி பெருகிவிட்டது. போக்குவரத்தினுடைய நெரிசலின் காரணமாக அன்றைக்கிருந்த சாலை வசதிகள் எல்லாம் இன்றைக்கு நல்ல விரிவாக்கம் செய்யப்பட்டு, நான்கு வழிச்சாலைகள், இரண்டு வழிச்சாலைகள் என்று சாலைகளெல்லாம் விரிவாக்க செய்யப்பட்டு மக்களுடைய தேவைக்காக அரசாங்கங்கள் பலவிதமான முன்னெடுப்புகளை செய்கின்றார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அன்றைக்கிருந்த மரங்கள் இன்றைக்கு இருக்கின்றனவா என்று சொன்னால், நீங்கள் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையிலும் நீங்கள் நான்கு வழிச்சாலைகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு காலகட்டத்திலே அதிகமான மரங்கள் இருந்தது. இப்போது அந்த மரங்கள் எல்லாம் 50 ஆண்டுகள் உள்ள மரங்கள், 100 ஆண்டுகள் நிரம்பிய மரங்கள். ஆலமரங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நல்ல பலமான மரமாக அதனுடைய தோரணங்கள்லாம் பூமியிலே துளைத்து கீழே போகக்கூடிய அளவிற்கு ஆலமரங்கள் எல்லாம் நல்ல அகலமாக காட்சியளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் இப்போது கடந்து போய் அதையெல்லாம் இப்போது பார்க்கவே முடியவில்லை. ஆலமரத்தை பார்க்க முடியவில்லை, புளிய மரத்தை பார்க்க முடியவில்லை, பூவரச மரம் என்று ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தை பார்க்க முடியவில்லை, அத்தி மரத்தை பார்க்க முடியவில்லை. இந்த அளவிற்கு சாலை விரிவாக்கம் என்கின்ற பெயரிலே மக்களுடைய தேவைக்காகத்தான், அதே நேரத்திலே மனிதன் வாழ்வதற்கு தேவையான மரம் என்பது மிகப்பெரிய ஒரு மாமருந்து. மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்கினங்கள், பறவைகள் எல்லாம் வாழ்வதற்கு ஒரு அடிப்படை தேவை என்று சொன்னால் இந்த மரம்தான். இந்த மரத்தை நாம் நவீனமயமாகின்றோம் என்கின்ற பெயரிலே, விரிவாக்கம், சாலைகள் விரிவாக்கம் என்ற பெயரிலே, ஊர்கள் குடியிருப்பு பகுதி என்கின்ற பெயரிலே, இப்படியாக காடுகளை எல்லாம் இன்றைக்கு நாம் அழித்து கொண்டு இருப்பதின் காரணத்தினால்தான் பூமி வெப்பமயம் என்று சொல்கின்றார்கள், பருவநிலை மாற்றம் என்று சொல்கின்றார்கள். இப்படியாக பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு காரணம் மனிதர்களாகிய நாம் நம்முடைய தேவைக்காக இது போன்ற மரங்களை அழிப்பதன் மூலமாக, காடுகளை அழிப்பதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய இழப்புகளும் கஷ்டங்களும் அவ்வப்போது ஏற்படுகின்றது. சிந்தனையாளர்கள், அறிவியலாளர்கள்லாம் அதைத்தான் சொல்கின்றார்கள், மரம் என்பது மனிதனுக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஒரு காலகட்டத்தில் இருந்த மரங்கள் இப்போது இருக்கின்றனவா என்று பார்த்தால், மரங்கள் ரொம்ப குறைத்தலாகத்தான் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், எல்லா பகுதிகளிலும் சாலைகளை விரிவாக்கம் செய்கின்றார்கள், அதுபோன்று ஊர்கள் ஒவ்வொரு ஊர்களையும் டெவலப்மெண்ட் என்கின்ற பெயரிலே விரிவாக்கம் செய்கின்றார்கள், சிலர் அழகுபடுத்துகின்றார்கள். இப்படியெல்லாம் செய்கின்ற போது அவர்கள் முதலிலே கை வைப்பது காட்டைத்தான் கை வைக்கின்றார்கள். ஏதாவது ஒரு பெரிய ஒரு விளையாட்டு மைதானம் வர வேண்டும் என்றாலும் சரி, எது வருவதாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மரங்களைத்தான் முதலிலே செய்கின்றார்கள், துடைத்து எரிகின்றார்கள், அறுத்து எரிகின்றார்கள். அப்படி
செய்கின்ற போது அதற்கு மாற்று ஏற்பாடு ஏதாவது செய்கின்றார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அதைத்தான் அரசாங்கம் மீண்டும் மீண்டும் மக்களுக்கு சொல்கின்றார்கள், மரம் வளங்கள், வீட்டுக்கு ஒரு மரம் வளங்கள், ஒரு நபர் ஒவ்வொரு மரங்களை வளங்கள், தொண்டு நிறுவனங்கள் நீங்கள் மரங்களை வளங்கள், பள்ளி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நீங்கள் மரங்களை வளங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்வதின் காரணம் என்ன? அதனுடைய அவசியம், அவ்வளோ தேவைகள் இருக்கின்றன. இன்றைக்கு நாம் நல்ல சாலைகளிலே வாக்கிங் செல்கின்ற போது, அதுபோன்று நாம் இருக்கின்ற போது, சில இந்த பகுதிக்காவது செல்கின்ற போது மரங்கள் நல்ல அடர்த்தியாக இருந்தது என்று சொன்னால் ஆக்சிஜன், மனிதன் பொதுவாக உலகத்திலே வாழ்வதற்கு அவனுக்கு தேவையான ஆக்சிஜனை இந்த மரங்கள் தான் தருகின்றன. அப்படிப்பட்ட இந்த மரங்களை நாம் அழிக்கிறோம் என்று சொன்னால், காடுகளை அழிக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய தேவைக்கு எவ்வளவு தேவைகளை இந்த மரங்கள் பூர்த்தியாக்கின்றன. ஒரு வீடு கட்டுவதாக இருந்தோம் என்று சொன்னால் அதற்கும் என்ன செய்கின்றார்கள், மரத்தை தான் அறுத்து வீட்டு வாசல் நிலை விடுறது, கதவு விடுறது, ஜன்னல் விடுறது, இந்த அளவுக்கு மிக முக்கியமான பயன்பாட்டுக்கெல்லாம் இந்த மரத்தின் மூலமாக கிடைக்கிறது என்று சொன்னால், இந்த மரத்தை நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும், நம்மால் நாம் இந்த வருடத்தில் எத்தனை மரத்தை நட்டி இருக்கின்றோம், குறைந்தபட்சம் வருடத்துக்கு ஒரு மரத்தையாவது நாம் என்ன செய்ய வேண்டும், நட்டி அதை பாதுகாத்து அதை நல்ல முறையிலே வளர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு காடுகள் அழிக்கப்பட்டு வந்து உண்டே இருக்கின்றன. நவீன டெவலப்மெண்ட் என்கின்ற பெயரிலே மரங்கள் எல்லாம் இன்றைக்கு அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த மரம் குறைய 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 நமக்கு பஞ்சம் ஏற்படும், காற்று சரியான காற்று கிடைக்காது. இன்னைக்கு பார்க்குறோம் அல்லவா நகர்ப்புறங்களிலே, இன்றைக்கு ஒரு சிட்டியிலே நாம் பயணிக்கிறோம் என்று சொன்னால், இருசக்கர வாகனத்திலே செல்கிறோம் என்று சொன்னால், எங்கேயாவது மரத்தை பார்க்க முடியுதா? மரம் இல்லாத காரணத்தினால் வாகனத்தினுடைய அந்த புகை, ஒருவருடைய புகையை ஒருவர் சுவைத்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய காலத்தை ஓட்டி கொண்டிருக்கின்றோம். சில பகுதிகளில் டிராஃபிக் ஜாமில் நிற்கின்ற போது நமக்கு மூச்சு திணறல் கூட வந்து விடுகிறது. காரணம் என்ன? அதை ஈடு செய்யக்கூடிய மரங்கள் அந்த பகுதியில் இல்லாத காரணத்தினால்தான் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காமல் மூச்சு திணறல்லாம் ஏற்படுகிறது. அப்படி என்று சொன்னால் எல்லா பகுதிகளிலும், சாலையினுடைய அனைத்து பகுதிகளிலும் மரங்களை நட்ட வேண்டும், வீடுகளுக்கு முன்பாக மரங்களை நட்ட வேண்டும், தெருக்களிலே மரங்களை நட்ட வேண்டும், காடுகளிலே மரங்களை நட்ட வேண்டும். அந்தந்த பகுதியில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் மக்கள் வசிக்கின்றார்களோ அத்துணை பகுதிகளில் நம்மால் முடிந்தது ஒரு மரத்தையாவது நட்ட வேண்டும். நமக்கு லாபத்திற்காக, நம்முடைய தலைமுறையினுடைய லாபத்திற்காக, அதுபோன்று விலங்கினங்கள், பறவைகள், பறவைகளுக்கு உணவளிப்பது யார்? இறைவன் உணவளித்தாலும் இந்த மரங்கள் மூலமாக அதில் வரக்கூடிய கனிகள், அதில் உள்ளக்கூடிய இந்த பழங்கள் தான் பறவைகளும் உணவாக பயன்படுத்துகின்றன. பறவைகள் என்ன எல்லாருடைய வீடுகளில் வந்து அடைபடுகின்றதா? இல்லை, மரங்களில் தான் அவைகள் அடைபடுகின்றன. அப்படி என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் அடிப்படை தேவை மரம். அந்த மரத்தை நாம் கண் போன்று பாதுகாத்து என்ன செய்ய வேண்டும், மரம் வைக்க வேண்டும். அதிலும் இந்த தருணம் என்பது இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து பூமி நல்ல மரம் நட்டுவதற்கு சரியான தருணம். இந்த தருணம், இந்த பருவநிலை, இந்த காலச்சூழல், இந்த மழை காலம், அப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நாம் தமிழகத்தை பொறுத்தவரையிலே 7.5 கோடி 8 கோடி மக்கள் தொகை இருக்கின்றோம். ஒரு நபர் கூட தேவையில்லை, குடும்பத்துக்கு ஒருத்தர் ஒரு மரத்தை நட்டினால் போதும். மற்ற காலங்களிலேயாவது கோடை காலத்திலே அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் டெய்லி மரத்தை நட்டி தண்ணி ஊற்றி பராமரித்து அதை தளர்ந்து வரக்கூடிய அளவிற்கு நாம் ஈடுபட முடியும் என்று சொன்னால் கோடை காலத்திலும் வைக்கலாம். ஆனால் மழைக்காலம் என்பது பூமி நல்ல ஈரப்பதத்தோடு இருக்கும். அப்படி ஈரப்பதத்தோடு இருக்கின்ற போது நாம் இலகுவாக நட்டிவிட்டு அதை கோடை காலத்திலே பராமரிக்கக்கூடிய அளவுக்கு இப்போது பராமரிக்க வேண்டிய தேவையில்லை. தேவையான தண்ணீரை அதை வாங்கி கொண்டு தானாக தழுத்து அது வந்துவிடும். இது ஒவ்வொருவரும் இந்த மழை காலத்திலே நாம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் இதன் மூலமாக நல்ல பலனை அறுவடை செய்ய முடியும். அடுத்த தலைமுறை, இப்போது இல்லை, இந்த இளைய தலைமுறைகள் எல்லாம் நாம் பார்த்த அந்த மரங்களை இன்றைக்கு பார்ப்பார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை, பார்க்க முடியாது. எவ்வளவு சாலைகளிலே புளிய மரத்தை பார்த்தோம் என்று சொன்னால் நல்ல 4 அடி 5 அடி அகலத்துக்கெல்லாம் மரங்கள் நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட மரங்களை இப்போது பார்க்க முடியவில்லை. புளிய மரத்தையே பார்ப்பது ரொம்ப அரிதாக இருக்கிறது.
ஆலமரத்தை பார்ப்பது அதைவிட அரிதாக இருக்கிறது. அத்திமரத்தை பார்ப்பது அதைவிட அரிதாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் மரத்தை அந்த அளவிற்கு அவர்கள் வேளாண் பல்கலைக்கழகங்களில் போய் படிக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் மரம் என்பது நம்முடைய அடிப்படை தேவையை அது பூர்த்தி செய்கிறது. இயற்கை என்பது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள் கொடை என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் அனைத்து பகுதிகளிலும் மரங்களை வைத்து அதன் மூலமாக பல நன்மைகளை நம்முடைய முன்னோர்கள் அறுவடை செய்தார்கள். ஆனால் காலச்சூழலத்தினுடைய மாற்றம், முன்னேற்றம் என்கின்ற பெயரிலே, நவீனமயம் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு சர்வ சாதாரணமாக காடுகளை அழித்து கொண்டிருக்கின்றோம். இப்படி காடுகளை அழிப்பதின் காரணத்தினால்தான் சரியான தருணத்திலே பெய்யக்கூடிய மழை பெய்யக்கூடிய அந்த பருவ நேரத்திலே பெய்யாமல் சில வருடங்களிலே மழை கூட பெய்து போய்விடுகின்றன. பெய்ய வேண்டிய தருணத்தில் பெய்யாமல், சரியான முறையில் பெய்யாமல் அது அந்த பருவம் கடந்து விடுவதற்கு காரணம் காடுகளை அழிப்பதுதான். இப்படி நாமே இந்த காடை மனிதர்களாகிய நாமே அழித்தோம் என்று சொன்னால் அடுத்த தலைமுறை தண்ணீருக்கு கஷ்டப்படுவார்கள். இன்றைக்கு பார்க்கின்றோம், தண்ணீரெல்லாம் ஒரு காலகட்டத்திலே வியாபாரமாக நாம் பார்த்தது உண்டா? தண்ணீரை நாம் காசு கொடுத்து வாங்கியது உண்டா? வீட்டுக்கு வரக்கூடிய தண்ணீருக்காக நாம் அரசாங்கத்திற்கு தண்ணீர் தீர்வை என்று கெட்டுவோமே தவிர இன்றைக்கு டப்பா தண்ணி அது போன்ற தண்ணீரெல்லாம் இன்றைக்கு வியாபாரமாக ஆகுவதற்கு காரணம் சில பகுதியிலே நிலத்தடி நீர் கிடைக்காமல் என்ன செய்கின்றார்கள், காசு கொடுத்து டேங்கிலே தண்ணியை கொண்டு வந்து என்ன செய்கின்றார்கள், சேமித்து வைக்கின்றார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம், நாம் தான் காரணம். சரியான முறையில் அழிக்கப்பட்ட மரத்துக்கு ஈடாக நாம் மரங்களை உருவாக்கி வைத்திருந்தோம் என்று சொன்னால் சரியான முறையிலே சரியான நேரத்திலே அதற்குண்டான வேலைகளை அது செய்யும். இந்த மரத்தின் மூலமாக நமக்கு மிகப்பெரிய இழப்பு என்று யாராவது ஒன்றை சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. உலகத்தில் உள்ள அனைத்து என்னென்ன மரங்கள், அத்தனை மரங்களும் மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தான் தருகின்றன. கனிகளை தருகின்றது, உணவை தருகின்றது, கீரைகளை தருகின்றது, எவ்வளவு சத்துக்களை இந்த மரங்கள் நமக்கு தருகின்றன. அப்படிப்பட்ட மரங்களை நாம் நம்முடைய கரத்தால் அழிக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு நாமே தீங்கிழைத்துக் கொள்கின்றோம். பிறநலம் நாட வேண்டும். பிறநலம் நாடுவதுதான் மிக முக்கியமான ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தீனு நசீஹா, பிறர் நலம் நாடுங்கள், அதான் மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக கூட 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக கஜா புயல் என்று சென்னை, அதுபோன்று தஞ்சை, புதுக்கோட்டை, கடலூர் போன்ற பகுதிகளிலே கஜா புயல் என்று ஒரு சூறாவளி காற்று அடித்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்கள் கிட்டத்தட்ட 3-4 மாவட்டங்களில் பாண்டிச்சேரி உள்பட பல பகுதிகளிலே கடலோர பகுதிகளில் எல்லாம் மரங்கள் எல்லாம் அப்படியே சாய்ந்தன. எவ்வளவு மரங்கள், எவ்வளவு ஆலமரங்கள், எவ்வளவு அத்திமரங்கள், எவ்வளவு தென்னைகள், இப்படியாக அனைத்து பகுதிகளிலும் அவ்வளோ மரங்கள் அழிந்தன. ஆனால் அந்த மரங்களைக்கு நாம் ஈடாக அத்தனை மரங்களை இன்றைக்கு நாம் உருவாக்கியிருக்கிறோமா என்று சொன்னால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் தான் ஜமாத்தின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் அதுபோன்ற எங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களோ அங்கே சென்னை உள்பட மாநில தலைமையின் சார்பாக பல மரக்கன்றுகளை நட்ட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையிட்டு ஜமாத்தின் சார்பாக பல மாவட்டங்களில் கிளைகள் வழியாக நாம் என்ன செய்தோம், மரங்களை நட்டினோம், பராமரித்தோம். இன்றைக்கு அதெல்லாம் இருக்கின்றது. இது ஒரு ஜமாத்து மாத்திரம் செய்யக்கூடாது, அனைத்து மக்களும் செய்ய வேண்டும். அனைத்து மக்களும் செய்தோம் என்று சொன்னால் இந்த பணியை இது மக்களுக்கு பயனுள்ளது வகை பயனுள்ள வகையிலே அமையும். அதான் மார்க்கம் சொல்கிறது, அத்தீன் நசீகா, மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவது. இது முக்கியமான நலன், ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், அடிப்படையான விஷயம். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் ஒரு மரத்தை நட்டி அதன் மூலமாக கனிகள், அதன் மூலமாக உள்ள என்னென்ன வஸ்துக்கள் மனிதர்களுக்கும் அதுபோன்று விலங்கினங்களுக்கும் பறவைகளுக்கும் கிடைக்கின்றனவோ அவர் தர்மம் செய்யக்கூடிய நன்மை என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்று சொன்னால் மார்க்கம் இந்த மரத்தை நட்டுவது வலியுறுத்துகின்றது. அதற்குண்டான தருணம் இந்த தருணம். இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து பூமி நல்ல குளிர்ச்சியாக இருக்கிறது.
இப்போது நாம் நட்டினோம் என்று சொன்னால் நல்ல முறையிலே அந்த மரம் தானாக வளர்ந்து ஜொலித்திருக்கும். இது போன்ற நபிகள் நாயகம் சொன்ன அந்த நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த தலைமுறைகளும் நல்ல ஆரோக்கியமாக, நாமும் நல்ல ஆரோக்கியமாக, அதன் மரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து ஆக்சிஜன்களும் அதன் உள்ளான அனைத்து பலன்களையும் நாம் அடைவோம். அதைதான் இந்த தகவலைத்தான் இன்றைய செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். இதை நாம் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.